ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேம்ஸ் தமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து கைன் மாஸ்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணுவாங்க வந்து இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துடுவோங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்தோம்னா வெல்கம் மெசேஜ் வந்துடும். ஸோ அதை ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்புக்கு வந்து மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அலோ கொடுக்கணும். ஸோ வந்து உங்களோட ஸ்டோரேஜுக்கு வந்து அலோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வெல்கம் டு கைன், இதில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் எடிட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ எடிட்டிங் ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு நான் வந்து ஒரு ஒரு வீடியோஸ்லேயே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து 2000+ அசெட்ஸ், அதாவது நிறைய ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் மியூசிக்ஸ் எஃபெக்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரே தனியாக ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி பண்ணணும்னு டுட்டோரியல்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்னு கேட்குது. ஸோ இது என்னென்னா நம்மளோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கைன் மாஸ்டர் ஆப் வந்து செட் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரன் அனலைசிஸும் கொடுங்க. ஸோ அனலைஸ் நவுன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் ஆகும். ஸோ அது அனலைஸ் ஆகணும். ஸோ அனலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த கைன் மாஸ்டர் என்ன பண்ணுன்னா உங்களோட மொபைல் ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்பை வந்து மாடிஃபை பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆகும் ஹார்ட்வேர் அனலைஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே அந்த கைன் மாஸ்டர் ஆப்பில் வந்து அப்ளை ஆகிடும். அதுவே வந்து அந்த கைன் மாஸ்டர் ஆப்பே மாடிஃபை ஆகிக்கும் நம்மளோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரா ஒரு பெரிய சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வீடியோ ஆட் பண்ணுற சிம்பிள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோவில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க வீடியோ. யூடியூபுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16:9 ரேஷியோ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சம் இன்ஸ்டாவில் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது 1:1. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட்டில் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து 16:9 தான் ரேஷியோ. ஸோ அதில் இருக்கிறது 1. ஸோ 1 நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்குள்ளே போய்டும். ஸோ உங்களோட ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் ஏதாவது கேம் வீடியோஸ் இல்லைனா பிக்சர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வீடியோ வச்சுருந்தா வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணால் போதும், கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்துடும். ஸோ வந்து ஒரு டைம்லைன் மாதிரி இல்லையா, ஸோ அதில் வந்து உங்களோட வீடியோ வந்துடும். ஸோ பேக் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும் பக்கத்தில். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே வீடியோ மூவ் ஆகும். ஸோ வந்து அப்படியே நீங்கள் ஒரு அப்படியே வீடியோ வந்து ப்ளே பண்ணுற மாதிரி அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் அப்படியே கொண்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியறதுக்காக நான் பாயிண்டரை ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த பாயிண்டரை பார்த்தீங்கன்னா எங்கே நான் எந்த இடத்துல டச் பண்ணுறேங்கிறது அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் வந்து ஆல்ரெடி வந்து வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மார்க் வேணான்னா நம்ம வந்து ப்ளஸ் வாங்கணும். ஸோ அதுக்கு சம் மணி பே பண்ணணும். அப்படி நீங்கள் பே பண்ணலன்னா உங்களுக்கு அந்த கைன் மாஸ்டர் வாட்டர் மார்க் வரும். ஸோ அது வராமல் நம்ம பண்ணுறது எப்படின்னு நான் போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ராக ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அது கேமரா சிம்பிள். ஸோ ரெட் கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, அது கேமரா சிம்பிள். அது பண்ணி அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா இல்லை பேக் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ், உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்ன எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் ஏதாவது பிக்சரோ இல்லை வந்து வீடியோஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மீடியாக்குள்ளே போகணும். ஸோ மேலே கேமராக்கு மேலே ஒரு மீடியா மாதிரி இல்லையா, அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஸோ இந்த ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லைனா உங்களோட ஸ்டோரேஜில் ஏதாச்சும் ஆடியோஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் மியூசிக்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மியூசிக் என்னென்னா கைன் மாஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய மியூசிக் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாகவே. ஸோ அந்த மியூசிக்கே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ்டிஜிக், சில்ட்ரன், சினிமேட்டிக் நிறைய மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களோட வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SFX. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்டெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து சம்ம மாடு கத்துற மாதிரி, அப்புறம் வந்து கிளாப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த SFX எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்டர், நீங்கள் ஏதாச்சும் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அது ரெக்கார்டில் இருக்கும். அதே மாதிரி சாங்ஸ் நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சாங்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்பம்ஸ். ஸோ ஆல்பம்ஸில் வந்து ஆல்பம் ஆல்பமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்பம் பல்காக டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆல்பம்ஸில் இருக்கும். ஒரு ஒரு ஆல்பமாக நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்க சாங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வீடியோஸில் வந்து உங்களோட சாங்ஸ் ஆட் பண்ணும். ஸோ ஃப்ரீ சாங்ஸ், ஃப்ரீ ஆடியோஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன்.
ஸோ காப்பிரைட்டே இல்லாமல் வந்து ஆடியோஸ் எனக்கு வந்து சாங்ஸ் நிறைய வேணும்னா அது எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னா இதில் சாங்ஸ் வந்து சாங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். அது பக்கத்தில் வந்து ப்ளே அண்ட் பாஸ், நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன சாங்குங்கிறது கேட்கணும்னா ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் இருக்குது. ஸோ ப்ளஸ் சிம்பிளுக்கு பதிலாக ஸோ அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும், நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் உங்களோட வீடியோவில் அந்த ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நவுத்திக்கலாம், முன்னாடியே பின்னாடி அந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் காட்டுது இல்லையா. ஸோ அந்த எல்லோ கலர் காட்டுச்சுன்னா அந்த ஆடியோ செலக்ட் ஆயிருக்குன்னு வச்சோம். அந்த செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆடியோ வந்து முன்னாடியும் பின்னாடியும் எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மாற்றி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஆடியோக்கு கீழே ரெக்குன்னு இருக்குது. ஸோ அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி. ஸோ நீங்கள் அதை ரெக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பார்த்துட்டே நீங்கள் பேச போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும், அப்படியே வந்து உங்களோட வாய்ஸும் கேப்சர் ஆகும். நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்க இருக்க உங்களோட வாய்ஸும் இதில் கேப்சர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கொடுத்தோன்னா உங்களோட வாய்ஸ் வந்து அந்த கீழே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வாய்ஸ் நீங்கள் ஒரு ஆப்லேருந்து பேசி அதை வந்து கொண்டு வரதுக்கு அது பதிலாக நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து ரெக்குன்னு ஒரு அந்த ஆப்ஷன் கொடுத்தா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வீடியோ பற்றிட்டே நீங்கள் வந்து பேசி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டெலிட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னென்ன போக போக ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோக்கு மேலே வந்து லேயர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ லேயர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மீடியான்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நிறைய லேயர்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் எடுத்தோடனே மீடியா இருக்குது. ஸோ மீடியாவில் என்ன பண்ணலான்னா, ஸோ லேயர்ஸ் போயிடுறேன், லேயர்ஸ் போயிட்டு நான் மீடியா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே மறுபடியும் உங்களோட ஸ்டோரேஜ் தான் போகும். ஸோ உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரேஜ் மீடியா கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து நான் சம் வீடியோஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து லேயரில் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்கள் வீடியோவுக்கு மேலே ஒரு லேயராக வரும். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிறது என்னோடய வீடியோ, அது கீழே வந்து ஒரு லேயர்லேயே ஒரு வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ லேயருக்கு போனேன், அப்புறம் மீடியாவை கிளிக் பண்ணேன், அதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மேலே இருக்கிறது வந்து வீடியோ மெயின் வீடியோ, கீழே இருக்கிற லேயரில் வந்து சப் வீடியோ மாதிரி. ஸோ அந்த லேயரில் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலேயும் ஒரு ரெண்டு வீடியோ நீங்கள் சைமல்டேனியஸாக இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஒரு வீடியோ மெயின் வீடியோ போகும், கீழே ஒரு வீடியோ. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் கேம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து சின்னதாக கிரியேட் பண்ணி இங்கே சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பிகேஎஸ்டியில் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதுக்கு பதில் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் கேம் வீடியோ வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிக்சரையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ நான் வீடியோ எடுத்த மாதிரி பிக்சரையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் உங்கள் பிக்சர் இல்லை பிக்சர் கூட இல்லை உங்களோட தம்னை உங்களோட ஐக்கான் உங்களோட சேனல் ஐக்கானு இல்லைனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏதாவது நீங்கள் வந்து பிக்சரில் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து லேயர்லேருந்து உங்களோட லேயரில் போயிட்டு அதுக்கப்புறம் மீடியா போயிட்டு உங்களோட ஸ்டோரேஜ்லேருந்து அதை நீங்கள் கொண்டு வந்து இதில் ஒரு லேயராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிக்சராக. நெக்ஸ்ட்டு லேயருக்கு இல்லை எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா சம்டைம்ஸ் நீங்கள் வீடியோலாம் பண்ணும்போது ஒரு இடத்துல நீங்கள் பிளர் பண்ணணும்னாவே ஏதா இல்லைனா ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் இலையில நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பிளர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிளர் எஃபெக்ட்ஸ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பிளர்ரான மாதிரி தெரியும். ஸோ அது வந்து கிளியராக இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ஏதாவது கான்ஃபிடென்ஷியலாக இல்லாத சீக்ரெட்டாக ஏதாவது நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோவில் ஸோ அது மட்டும் எனக்கு குறிப்பிட்டு அது மட்டும் எனக்கு தெரியக்கூடாதுங்கிற போது இந்த மாதிரி நீங்கள் பிளர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மோசாக்னு ஒன்று கொடுக்குறாங்க, இது என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி டிஜிட்டல் மாதிரி பண்ணோம். ஸோ பிக்சல் மாதிரி பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் மறைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து கீழே சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல வந்து போகிறீங்களோ ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ எது மட்டும் எனக்கு தெரியக்கூடாது அந்த சைஸுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் அதை இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோவில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அது எந்த இடத்துக்கு வேணும்னு நீங்கள் நவுத்திக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்பிரல்னு ஒரு வெப்சைட் எஃபெக்ட் இருக்குது, அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் பண்ணோன்னே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைரல் கட்டும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துச்சா. இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எது மறைக்கணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சின்னது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டிங்கன்னா அது அந்த பக்கம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கணும். அந்த மஞ்சள் கலரில் வந்துச்சுன்னா உங்களால் அந்த இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல வேணுமோ. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர். ஸோ எஃபெக்ட் கீழே வந்து ஸ்டிக்கர்ஸ்னு இருக்குது.
இதுவும் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா, பட் இது ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மைலி எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட வீடியோஸில் சம் ஸ்மைலிஸ் ஏதாவது ஆட் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு ஸ்மைலி நிறைய ஸ்மைலிஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து சின்னது பண்ணுறது, பெருசு பண்ணுறது கீழே இருக்கும், அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறது மேலே இருக்கும். ஸோ நீங்கள் இதை சும்மா இப்படி வச்சுக்கலாம். இது நடுவில் ஏதாச்சும் சிரிக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஏதாவது சீரியஸாக இருக்கிற மாதிரியோ நீங்கள் ஏதாவது ஸ்மைலி ஆட் பண்ணணும்னா அந்த ஸ்டிக்கர்ஸில் நீங்கள் போய் ஆட் பண்ணலாம். நிறையவே ஸ்மைலிஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஸ்டிக்கர் இல்லை, நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஸ்டிக்கருக்குள்ளே போனீங்கன்னா கெட் மோர்னு கொடுக்கணும். ஸோ கெட் மோரும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கைன் மாஸ்டர் அசட் ஸ்டோர் போயிடும். இந்த அசட் ஸ்டோரில் வந்து ஸ்டிக்கர்ஸ், ஆடியோஸ், அப்புறம் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது அப்ட்ராக்ட்லேயே எவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன், செலிப்ரேஷன், நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ண போறீங்கன்னா, உங்களோட வீடியோவில் ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் மாதிரி ஏதாவது சொல்ல போறீங்கன்னா இதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து லைக் அண்ட் ஷேர் நான் சும்மா டெக்ஸ்ட் போடுறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் நான் கொடுக்குறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் போட்டுட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இந்த டெக்ஸ்ட்லேயே நம்ம வந்து ஃபாண்ட் மாற்றலாம், அப்புறம் அதோட அனிமேஷன் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது டெக்ஸ்ட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இது வந்து நான் ஒரு ஓவர்வியூவாக தான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன்லையும் என்னென்ன இருக்குங்கிறது இன்டெப்த்தாக நான் வந்து தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு எதுக்குன்னா நம்ம எப்படி நம்ம டெக்ஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம வீடியோலேயும் எடிட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோலேயே நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணாமல் உங்களோட கஷ்டமாக நீங்களே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று ரைட் பண்ணோம், லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைக் ரைட் பண்ணலாம். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வந்து அதில் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் அந்த டிஸ்பிளேலேயே நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோவில் என்னென்ன ஆட் பண்ணலாம், எப்படி ஆட் பண்ணுறது தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ ரைட் சைடில் வந்து ஒரு மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து காட்டணும். இப்போ வீடியோ வச்சுருக்கதா வீடியோ மட்டும் காட்டு, சம் ஆடியோஸ் லேயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாமே கீழே காட்டும். ஸோ உங்களோட வீடியோ வந்து சின்னதாகிடும், கீழே வந்து சின்னதாக வந்த வீடியோ காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே கீழே போகிறதுல கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கதவு மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் அட் ப்ரீவியஸ் பாயிண்ட். ஸோ மூவ் அட் ப்ரீவியஸ்னா ஃபஸ்ட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி மூவ் அட் எண்டுனா எண்டுக்கு வந்துடும். அதே மாதிரி மூவ் அட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கும் போயிடலாம். ஸோ ஒரு வீடியோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஆப் நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் எண்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் எப்படி நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா கத்திரிக்கோள் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அது வந்து ட்ரிம் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ரிம் ஆப்ஷன் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட் அந்த கத்திரிக்கோள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் அட்டு லெஃப்ட்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இது போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோவை கொஞ்சம் தள்ளிக்கணும். எது வரையும் நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்களோ அது வரையும் வீடியோவை தள்ளிக்கிட்டு அந்த ரெட் கலர் கோடு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் உங்களோட கட் செக்ஷன். ஸோ அந்த இடம் எங்கே வருதோ அது அதில் கரெக்டாக கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கிறேன், முன்னாடி தள்ளிட்டு ட்ரிம் மட்டும் ரைட்டு போடுறேன். ஸோ இந்த வாட்டி ரைட்டு போடும்போது ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ அந்த ரெட்டுக்கு ரைட் சைடில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ட்ரிம் ஆகும். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ட்ரிம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பிளிட் அட்டு நடுவில். ஸோ இதை போட்டிங்கன்னா ரெண்டு வீடியோவாக பிரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு வீடியோ இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வீடியோ இருக்குது, ரெண்டு வீடியோவாக பிரிஞ்சிடும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் எடுக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கீழே உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இல்லைனா வந்து சுத்துற மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் எப்படி நம்ம பவர் பாயிண்ட்டில் வந்து ட்ரான்சிஷன் கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடு போகும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோ போகும்போது வேறு மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்லைட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு நார்மலாகவே எனக்கு வந்து நார்மலாகவே போகணும்னா நீங்கள் ஜஸ்ட் மறுபடியும் அந்த ட்ரான்சிஷன் கிளிக் பண்ணிவிட்டு நன்னுன்னு கொடுத்துடணும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு நன்னுன்னு கொடுத்துட்டேன்னா எதுவுமே வராது, அப்படியே வந்து வீடியோ அப்படியே நார்மலாக வீடியோ போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்பிளிட் அட் இன்செர்ட் ஃப்ரீஸ். இப்போ நீங்கள் அந்த ரெட் கலரில் எங்கே வச்சுருக்கீங்க, ரெட் கலரை வந்து லைன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் பண்ணிடும். ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த வீடியோவில் என்ன பிக்சர் இருந்தோ அந்த பிக்சரை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அது நடுவில் சொருகி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி உங்களுக்கு நடுவில் வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடியோவில் வந்து செலக்டட் இடத்துல மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் இன்க்ரீஸ் ஆகணும், அந்த இடம் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் நடுவில் சொருகிடும். அதை கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன எவ்வளோ பேச முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணி எல்லோ கலர் உங்களுக்கு ஐடியாச்சுன்னா
அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி வேறு எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் கொட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கிளிக் ஆகும், கிளிக் ஆகிட்டு அப்படியே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் எப்படி இருக்கணும், ஸோ ஸ்டார்ட் பொசிஷன் வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எண்ட் பொசிஷன் வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிடறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு காட்டும். மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோள் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அந்த பேன் அண்ட் ஜூம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேனா ஸ்டார்ட் பொசிஷனில் வந்து ஜூம் பண்ணிட்டேன், எண்ட் பொசிஷனில் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது என்ன நடக்குன்னா ஸ்டார்ட் பொசிஷனில் ஜூமில் இருந்து அப்படியே வந்து எண்ட் பொசிஷன் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வால்யூம் ஆப்ஷன். ஸோ அது என்னன்னா நம்மளோட வீடியோ சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடியோ வால்யூமை வந்து மியூட் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்னு சொல்கிறேன், இது வந்து மிக்சர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு வந்து வாய்ஸே கேட்கக்கூடாது அப்படின்னா அதை மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆடியோ சிம்பிளில் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் வந்துடும், அப்படின்னா அது மியூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோவோட வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படி நினச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த 100 இல்லையா அதை கிளிக் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி செகண்டில் எஃப்னு இருக்கிறது வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ். என்னோட வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஜீரோவில் இருந்து கீழே கொண்டு போயிடும், மைனஸில் கொண்டு போனீங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ வால்யூம் கிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் அதுவே செட் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு சைடு கேட்கணும்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில், இப்போ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துலேயுமே 100 இருக்குது. ஸோ வந்து ரெண்டு சைடில் கேட்கும், ஏதாவது ஒரு சைடு கேட்டால் ஒரு மக்கம் மட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிச்சில் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும். ஸோ இந்த பிச்சை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து உங்களோட குரல் ரொம்ப வந்து ஸ்மூத்தாக கேட்கும், பிச்சை அதிகம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆடாக கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிச்சுக்கு சம் பிச்செல்லாம் நீங்கள் வந்து வாய்ஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளிப் கிராபிக்ஸ். இந்த கிளிப் கிராபிக்ஸ் எதுக்குன்னா உங்களோட வீடியோக்கு மேலே ஒரு ஓவர்லே மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் கிராபிக்ஸில் வந்து ஸ்டார் போடுற மாதிரி நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணுன்னா உங்களோட வீடியோவில் வந்து அப்படியே ஸ்டார் போடுற மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸ்டார்ட் போகிற மாதிரி கெட் மோருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும். இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் மாதிரி என்னோட இதில் வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து இதில் டெக்ஸ்ட் மாதிரி ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களோட சேனல் நேமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று டெக்ஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்படியே உங்கள் வீடியோ ஃபுல்லாமே வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். ஸோ அதுக்கான கலர் அண்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு ஒரு வீடியோவாக நான் இன்டெப்த்தாக போடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடு ஆப்ஷனில் என்ன பண்ணலான்னா நம்மளோட வீடியோ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக போகுது, எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றணும்னா நீங்கள் இதில் ஸ்பீட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2.5 கிட்டே வச்சுருக்கேன். ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 வச்சுருக்கேன். ஸோ 2 வச்சிருக்கும் போது 2x வந்து சம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நார்மலாக ஓடுறது 2x ஓடுவான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1.1x 4x இருக்குல்ல அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி வந்து மேனுவலாக செட் பண்ணிடுவேன். 1x கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1x ஸ்பீடில் ஓடுவான். 8x கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப 8x சம்ம ஸ்பீடில் ஓடுவான். ஆனால் உங்களுக்கு வந்து இதில் ப்ளே பண்ணும்போது ஹேங் ஆகிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு. ஸோ ஸ்பீடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மியூட்டுன்னு ஒரு மியூட் ஆடியோ இருக்கும். ஸோ அது மியூட் ஆடியோ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆடியோ வந்து மியூட் ஆகிடும். அதே மாதிரி கீப் பிச். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிச்சு வந்து அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடாக போனாலும் உங்களோட பிச்சு வந்து எதுவும் வந்து ரொம்ப கரடு முரடாக ஸ்மூத்தாகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடுக்கு கீழே வந்து ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும், ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்விம்மிங் வீடியோ வந்து முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் வந்து பின்னாடி பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் வந்து முன்னாடியிலேருந்து பின்னாடி வருவோம். ஸோ இதுதான் அந்த ரிவர்ஸ் ஆப்ஷன். நம்ம முன்னாடி என்ன இருந்ததோ அது அப்படியே பின்னாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் வந்து ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட்டிங் அண்ட் மிரரிங். ஸோ இந்த ரொட்டேட்டிங் அண்ட் மிரரிங்கில் என்ன பண்ணலாம்னா உங்களோட வீடியோவை வந்து மிரர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டால்பின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, இதை நான் ரைட் சைடில் வேணும் எனக்கு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது மிரரிங்கில் பார்த்தீங்கன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு. அதே மாதிரி வந்து மிரரிங் பக்கத்தில் இன்னொன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். மிரரிங்லேயே வந்து ரெண்டு இருக்குது, ஹரிசான்டலாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கல் மேலேயும் கீழேயும். இப்போ நான் வந்து மேலே போயிடணும். ஸோ மேலே இருக்கிற வானம் வந்து கீழே வந்தோம்னா அதுக்கும் வந்து மிரரிங் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிரரிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபில்டர் போட்டுக்கலாம். உங்களோட வீடியோக்கு ஃபில்டர் தேவைப்பட்டால் அதெல்லாம் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி போடலாம். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ கன்ஸ்ட்ரெயின், ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்க போகிறீங்க, ரொம்பவே எனக்கு அந்த ஃபில்டர் வேணும்னா அதுவே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களோட
பிரைட்னஸ் அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன்லாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் ஃபோட்டோஸில் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் அந்த கான்ட்ராஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஈக்யூன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலைசர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் ஏதாவது போதும்போது இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பாப் இருக்குது, ராக் இருக்குது, அப்புறம் வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா வாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் துண்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்து ட்ரிபிள் பூஸ்டர் இருக்குது. அப்புறம் ஹிப்ஹாப் மியூசிக் வச்சுருந்தீங்கன்னா ஹிப்ஹாப் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹிப்ஹாப் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் ஹிப்ஹாப் மியூசிக்கை. ஸோ அதனால் வந்து ஈக்குவலைசர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் என்வலப். ஸோ இந்த வால்யூம் என்வலப் என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் நான் சென்டர் எடுத்து போயிட்டேன் அந்த வீடியோக்கு, அதில் வந்து நான் வால்யூம் என்வலப் வந்து ஒரு 100 இருக்குன்னா அதை நான் இப்போ கொஞ்சம் வந்து மேலே தூக்கணுன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு பக்கமும் வந்து நான் வால்யூம் பாயிண்ட் வச்சு கம்மி பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணும்போது என்ன நடக்குன்னா நான் எந்த இடத்துல கம்மி பண்ணிடுவேனா அந்த இடத்துல வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிடும், எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆகிடும். மறுபடியும் வந்து நான் வால்யூம் கம்மி பண்ணியிருப்பேன் அதனால் கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வால்யூம் வந்து உங்களுக்கு ஏற்றி இறக்கணும்னா நீங்கள் இந்த வால்யூம் என்வலப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீவர்ப். ஸோ இந்த ரீவர்பில் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ஹாலில் இருக்க மாதிரியோ இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு எக்கோ ரூமில் இருக்கிற மாதிரி இல்லைனா கேவில் இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை வந்து கொண்டு வரலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எதா எந்த இடத்துல இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து இதை குக் பண்ணலாம். இல்லை வந்து எக்கோ ரூமில் இருக்குன்னா கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வாய்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி கீழே போகிறேன். வாய்ஸ் சேஞ்சர்னு ஒன்று இருக்குது. இந்த வாய்ஸ் சேஞ்சரில் உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். சிம்பான்சி மாதிரி கூட பண்ணலாம். அதே மாதிரி ஏலியன் மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்குது, அதே மாதிரி மான்ஸ்டர் இருக்குது, ஃபன்னியாக பேசுகிற மாதிரி கிட்டு மாதிரி ஒரு வாய்ஸ், ரோபோட் மாதிரி வாய்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸையே இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறான ஆப்ஷனும் கொடுத்துறேன். அதே மாதிரி வீஜினேட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பண்ணோன்னா எப்படி நம்ம பிக்சர்லலாம் வந்து நாள் சுற்றி வந்து கொஞ்சம் பிளாக்காகவும் நம்ம மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக தெரியும் அந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோலேயே பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராக் ஆடியோ, எக்ஸ்ட்ராக் ஆடியோ ரொம்பவே முக்கியம். ஸோ என்ன பண்ணோன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து மட்டும் தனியாக கீழே கொண்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ கீழே வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா ஆடியோ யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த ஆடியோக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணி ஒன்றும் இன்டெப்டாக சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவில் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் வந்து செட்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சர் ஆர்டர் இருக்குது. ஸோ வந்து கேப்சர் அண்ட் சேவ்னா நீங்கள் இப்போ இந்த ரெட் கலர் இடத்துல பேச இருக்கா அந்த இடத்துல வந்து அந்த பிக்சர் எடுத்து சேவ் பண்ணிடும். ஸோ கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப்பு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நடுவில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி உங்களை இடத்துல ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அந்த ரெட் கலர் வந்து லைன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கும். அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா வால்யூமோட செட்டிங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி வீடியோக்கு வந்து நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி வேணுமா இல்லை வீடியோ எண்டில் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி வேணுமா இல்லை அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங். ஸோ இந்த எடிட்டிங்லேயே வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துறாங்க. டிஃபால்ட் பேனல் ஜூம் மோடுலாம் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டின் ஸ்க்ரீனு, ஃபில்லின் ஸ்க்ரீனு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றுனா என்னென்னங்கிறது நான் ஒரு வீடியோ தான் இன்டெப்த்தாக சொல்கிறேன். இது ஒரு ஓவர்வியூ தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கெயின் மாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஓவர்வியூ சொல்லியிருக்கேன். இதிலிருந்து நான் வந்து ஒன்று ஒன்றும் நான் இன்டெப்த்தாக நான் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுன்னு காட்டும். ஸோ இதில் வந்து ரிசல்யூஷன் நீங்கள் உங்களோட வீடியோ என்ன ரிசல்யூஷனில் இருக்கணுங்கிறது வந்து செலக்ட் பண்ணும். ஸோ நிறைய ரிசல்யூஷன் இருக்குது. 720, 1080 நிறைய ரிசல்யூஷன் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு என்ன ரிசல்யூஷன் அதிகமாக உங்களோட வீடியோ ஃபைல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் அதிகம் பண்ணிங்கனாலும் உங்களோட ஃபைல் சைஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட குவாலிட்டி எந்த குவாலிட்டி லோ டு ஹை. ஸோ வந்து எனக்கு லோவாக நீங்கள் லோ வச்சிங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸ் வந்து வீடியோ ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஹை வச்சிங்கன்னா உங்களோட வீடியோ சைஸ் ஹையாக இருக்கும் பட் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். லோ வச்சிங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஐ வச்சிங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோனையும் உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் சிம்பிளோட தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பெய்டு வசன் வாங்கலை. நீங்கள் பெய்டு பண்ணிங்கன்னா உங்களால் வந்து வாட்டர் மார்க் சிம்பிள் இல்லாமையே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் வந்து உங்களால் வாட்டர் மார்க் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி வாட்டர் மார்க் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தனியாக நான் ஒரு வீடியோவே போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கைன் மாஸ்டரை பற்றினா நிறைய வீடியோஸ் நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ எடிட்டிங்கான வீடியோஸும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.